அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது தமிழ்நாட்டில் பணிபுரியக்கூடிய சிபிஎஸ் திட்டத்தில் உள்ள அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுக்கான 2022-23 ஆண்டிற்கான அக்கவுண்ட் ஸ்லிப் வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் இதுவரை நீங்கள் பணியில் சேர்ந்து பிடித்தம் செய்யப்பட்ட சிபிஎஸ் பிடித்தம் செய்யப்பட்ட நாள் முதல் தற்போது வரை உள்ள மொத்த பிடித்த தொகையும் வெளியிடப்பட்டுள்ளது. அதேபோன்று அதில் ஏதேனும் மிஸ் கிரெடிட்ஸ் இருந்தால், அதேபோல் தவறுகள் இருந்தால் அதை ஆசிரியர்கள் அப்ளை செய்வதற்கான ஆப்ஷனும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை எவ்வாறு நாம் தவறுகள் இருக்கும் பட்சத்தில் அதற்கு நாம் எவ்வாறு அப்ளை செய்வது என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைலில் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாரில் சிபிஎஸ் அக்கௌண்ட் ஸ்லிப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் செய்தவுடன் நம்முடைய அந்த கவர்மெண்ட் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் சிபிஎஸ் நம்பர் அதேபோல் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை இந்த ஃபார்மேட்டில் என்டர் செய்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் செய்தவுடன் உங்களுக்கு ரைட் சைடில் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்னு வரும், அதை கிளிக் செய்தவுடன் இங்கே செலக்ட் த இயரில் கிளிக் செய்து 2022-23 கொடுத்து சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுடைய அக்கௌண்ட் 2022-23 ஆண்டுக்கான அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு வந்திருக்கும். இதில் உங்களுடைய ஓப்பன் பேலன்ஸ் அதேபோல் க்ளோசிங் பேலன்ஸ் இது அனைத்துமே இங்கே காட்டப்பட்டிருக்கு. இதில் ஏதாவது உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் ஸ்லிப்பில் மிஸ்ஸிங் கிரெடிட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் என்டர் செய்து அதற்கான ரிமார்க்ஸை கொடுக்கலாம். அதே போல் வேறு ஏதேனும் தவறுகள் இருந்தாலும் நம்ம வந்து அதை நாம் மென்ஷன் செய்வதற்கு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கே கீழே பார்த்திங்கன்னா இதில் எந்த அக்கௌண்ட் ஸ்லிப் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஹியர் பை அப்படிங்கிறத கொடுத்துட்டு கன்ஃபார்ம் தட் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் அக்கௌண்ட் ஸ்லிப் வந்து சரியாக இருக்குது அப்படின்றதுக்கான ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேவ் அண்ட் கெட் அக்கௌண்ட் ஸ்லிப் கிளிக் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஸ்லிப் டவுன்லோட் செஞ்சுக்கலாம். அவ்வாறு இல்லாமல் அதில் தவறுகள் இருந்தால் ஐ டோன்ட் நாட் அக்ரி வித் அப்படிங்கிறத கிளிக் செய்து செலக்ட் கொடுத்தீங்கன்னா கீழே 5 ஆப்ஷன்ஸ் வருது. இதில் எந்த கேட்டகரியில் உங்களுக்கு தவறு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் செய்துட்டு, இப்போ இன்கரெக்ட் கிரெடிட்ஸ் உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆனதில் தவறு இருக்குது, டெபிட் செய்ததில் தவறு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் செலக்ட் செய்து அதற்கான ரிமார்க்ஸை இங்கே கொடுக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே போல் இன்கரெக்ட் ஓப்பனிங் க்ளோசிங் பேலன்ஸ் அதில் தவறு இருக்குது அப்படின்னா அதை செலக்ட் செய்துட்டு அதற்கான என்ன காரணம் என்னென்ன தவறுகள் இருக்குது, ஓப்பனிங்கில் எவ்வளோ இருந்திருக்கணும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற விவரத்தை நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஸோ அதே போல் மிஸ்ஸிங் கிரெடிட்ஸ் ஆல்ரெடி மிஸ்ஸிங் கிரெடிட்டாக இருக்கிறது நாட் இண்டிகேட்டட் அப்படிங்கிறத கொடுக்க காட்டப்படாமல் இருக்குது அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிட்டு அது எந்த மந்த் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ இதே போல் இன்கரெக்ட் சப்ஸ்கிரைபர் டீட்டெயில்ஸ் இது வேறு ஒருத்தவங்களுடைய டீட்டெயில்ஸ் வருது அப்படின்னா அதையும் நீங்கள் கொடுத்துட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது காரணம் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கொடுத்துட்டு இங்கே ரிமார்க்ஸில் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கெட் அக்கௌண்ட் ஸ்லிப் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அதற்கான உங்களுடைய பர்டிகுலர்ஸில் இருக்கக்கூடிய தவறுகளை நம்ம சுட்டி காட்டி அதற்கு பிறகு நம்ம அக்கௌண்ட் ஸ்லிப்பை டவுன்லோட் செஞ்சுக்கலாம். ஸோ இவ்வாறாக நம்மளுடைய அக்கௌண்ட் ஸ்லிப்பில் இருக்கக்கூடிய தவறுகளையும் சரி செய்வதற்கான ஆப்ஷனும் தற்பொழுது கொடுக்கப்பட்டுள்ளது. நன்றி.